கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த தொலைக்காட்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளை கண்டுகளிப்பதை குறித்து தேவாதி தேவனை துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன். இதன் மூலமாக கர்த்தர் உங்கள் வாழ்விலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் விடுதலைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்து இன்னும் உங்களை அதிகமாய் வழி நடத்துவாராக. இதை அதிகமாய் ஒலிபரப்பு செய்து வருகிற அன்புக்குரிய ஹெப்ரோன் விஷன் டிவி பணியாளர்களுக்கும், இதை பொறுப்போடு நடத்துகிற அன்பு போதகர் பாஸ்டர் சுபலால் ஜான் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். தொடர்ந்து இந்த தொலைக்காட்சியின் மூலமாக கர்த்தர் இன்னும் அநேக விடுதலை அடைவதற்கு ஏதுவாக இதை வளர பண்ணுவாராக, பெருக பண்ணுவாராக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். நாம் தொடர்ந்து சில நேரங்கள் தியானிப்பதற்காக வேதவசனத்தின் நேராய் நாம் செல்லுவோம். உங்கள் இருதயங்களை வேதவசனத்துக்கு நேராக நீங்கள் திருப்பும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். ஏசாயா 35 அதிகாரம் 10 வசனத்தை நாம் தியானிக்கும் போது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷ மகிழ்ச்சி அடைவார்கள், சஞ்சலவும் தவிப்பும் ஓடிப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் இருக்கிற சஞ்சலங்கள் தவிப்புகளை என் தேவனாகிய கர்த்தர் நீக்குவதற்கு அவர் போதுமான தேவனாயிருக்கிறார். உலகத்தாலும் குடும்பத்தாலும் சத்ருவாலும் பிசாசாலும் பலவிதமான ஆயுதங்களினாலும் இந்த உலகத்திலே சஞ்சலங்கள் தவிப்புகள் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் காணப்படுகிறது. ஒவ்வொரு குடும்பங்களும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் அந்த சஞ்சலம் தவிப்பு என்கிற அந்த சூழ்நிலையிலிருந்து விடுவிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையிலே என்னென்ன காரியத்தில் நீங்கள் வேதனையோடு இருக்கிறீர்களோ, சஞ்சலம் தவிப்போடு இருக்கிறீர்களோ, நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷ மகிழ்ச்சி அடைவார்கள், சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். நம் ஒவ்வொருவரும் திரும்ப வேண்டிய இடத்துல திரும்பி வர வேண்டிய இடத்திற்கு வர வேண்டும், திரும்ப வேண்டிய இடத்தில் திரும்ப வேண்டும், வர வேண்டிய இடத்திற்கு வர வேண்டும். நம் ஒவ்வொரு கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனால் மீட்கப்பட்ட ஜனம் உலக ஆடம்பரங்களுக்குள்ளோ உலக ஆசாபாசங்களுக்குள்ளோ போகக்கூடாது. தேவனால் மீட்கப்பட்ட ஜனம் மறுபடியும் விட்டு வந்த தீங்கான காரியங்களுக்கு நேராய் செல்லக்கூடாது. தேவனால் மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஜனம் மறுபடியும் பழைய வாழ்க்கைக்குள் கடந்து போகக்கூடாது. நாம் திரும்பி என்று வேதம் சொல்லுகிறது. இதை கேட்கிற யாராக இருந்தாலும் திரும்ப வேண்டிய இடத்திலே திரும்புங்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். உங்களுக்குள்ள ஒரு ஆனந்த களிப்பு உண்டாக வேண்டும். ரட்சிப்பை குறித்து உங்களுக்குள் ஒரு ஆனந்த களிப்பு உண்டாக வேண்டும். மீட்பை குறித்து உங்களுக்குள் ஒரு ஆனந்த களிப்பு உண்டாக வேண்டும். தேவன் தந்த மகிழ்ச்சியை குறித்து அந்த ஆனந்த களிப்புடன் நீங்கள் பாடி என்ன செய்ய வேண்டுமாம், சீயோனுக்கு வருவார்கள். நீங்க வர வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனை துதிக்க வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கிறார். மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிற குடும்பமே, உனக்கு ஒரு நித்திய மகிழ்ச்சியை தேவன் தருகிறார். சந்தோஷம் இல்லாமல் இருக்கிற குடும்பமே, ஒரு நித்திய மகிழ்ச்சியை தேவன் தருகிறார். ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் மகிழ்ச்சி அல்ல, நித்திய மகிழ்ச்சி. தேவன் தருகிற மகிழ்ச்சியை ஒருவர் எடுக்க முடியாது, தேவன் தருகிற மகிழ்ச்சியை ஒருவர் தடுக்க முடியாது. உங்களுக்கு ஒரு நித்திய மகிழ்ச்சி உண்டு என்பதில் எவ்வித சந்தேகம் வேண்டாம். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷ மகிழ்ச்சி அடைவார்கள், சந்தோஷ மகிழ்ச்சி அடைவார்கள். சந்தோஷத்தை கெடுக்க வேண்டும் என்று சத்ரு போராடலாம். வேதம் என்ன சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இதை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில என்ன வேதனை இருக்கிறதோ தேவன் அறிவார்.
கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமானை ஒருபோது தள்ளாட விட்டார். உங்கள் பாரங்களை தேவ சமூகத்திலே வையுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். இந்த செய்தியை கேட்கும் போதே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியின் செய்தி எங்கிருந்தோ வருகிறது. தேவன் தடைகளை நீக்கிறார். நீண்ட நாட்களாக ஜெபித்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, நீண்ட நாட்களாக ஆராதித்துக் கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, நீண்ட நாட்களாக ஒரு பொறுத்தனையோடு இருக்கிற தெய்வ பிள்ளையே, நீண்ட நாட்களாக பல தரிசனங்களையும் வாக்கு தத்தங்களையும் பற்றி கொண்டு காத்திருக்கிற தெய்வ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு ஒரு மகிழ்ச்சியை தரப்போகிறார். இந்த செய்தியை நீ பார்க்கும் போது, ஓ தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஒரு மகிழ்ச்சியை உனக்கு அனுப்புகிறார். உனக்கு நீ அதை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளும் போது, விசுவாசத்தோடு அங்கீகரிக்கும் போது, தடைகளை நீக்கி உன்னை அந்த மகிழ்ச்சி அடைய விடாதபடி மூடி வைத்திருக்கிற கல்லுகளை புரட்டி போட்டு, நன்மைகளை மூடி வைத்திருக்கிற கல்லுகளை புரட்டி போட்டு நன்மையை செய்வார். உனக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் என்று இந்த வேத வசனத்தின் மூலமாய் உனக்கு தெரியப்படுத்துகிறேன். அப்பொழுது சஞ்சலங்கள் தவிப்புகள் உன்னை விட்டு ஓடி போகிறதா இருக்கிறது. ஆகையால் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் என்ன? வேகமாய் சில காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். பிலிப்பியர் 4:6 வசனத்தின்படி நீங்கள் எப்போதும் சோத்தரிக்க வேண்டும். பிலிப்பியர் 4:6 வசனத்தின்படி நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சோத்திரத்துடனே கூடிய என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஜபத்தோடு விண்ணப்பத்தோடு என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எப்போதும் கர்த்தரை சோத்தரியுங்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை நான் இக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறான். இதை கேட்கிற அருமையான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் துதியுங்கள், நீங்கள் சோத்திரம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிதான காரியங்களை காண கர்த்தர் கிருபை கொடுப்பார். இரண்டாவதாக, சோத்திர சஞ்சலங்கள் தவிப்புகள் நீங்கி போக நாம் என்ன செய்ய வேண்டும்? யாத்திரம் 14:13 வசனத்தின்படி அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். ஓ, அந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களை பக்தனாகிய மோசே, ஊழியனாகிய மோசே, தேவ மனுஷனாகிய மோசே வழிநடத்தி வரும்போது அந்த மகா பெரிய சோதனையிலே, மகா பெரிய போராட்டத்திலே முன்னுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையின் நடுவே, ஓ ஹாலே லூயா, தெய்வத்தை நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். தேவனை நோக்கி பார்க்கின்ற ஓ அந்த சூழல்களிலே கத்தத்திலா வாங்க கையில இருக்கிறது என்ன என்று சொல்லி அந்த கோலை மீட்டும் போது அங்கே அற்புதம் நடக்கிறது. மோசே ஜனத்தை பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா? நீங்கள் பயப்படாதிருங்கள், கத்தர் இன்று நின்று கொண்டு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீங்க, நீங்க சும்மா இருப்பீங்கன்னு சொன்ன போது மோசே தேவ ஊழியன் சும்மா இருக்கல, கத்தரை நோக்கி பார்த்தான். கர்த்தரை நோக்கி பார்த்தபோது உன் கையில் இருக்கிறது என்ன? இதை கேட்கிற அருமையான தேவ ஊழியர்களே, இதை கேட்கிற அருமையான விசுவாச பிள்ளைகளே, இதை கேட்கிற அருமையான ஓ இந்த உலக ஜனங்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் முகத்தை நோக்கி பாருங்கள். அவர் சொல்லுவார், உன்னிடத்தில் இருக்கிறது என்ன? உனக்குள் தேவன் ஒரு அபிஷேகத்தை தந்திருக்கிறார், உனக்குள் தேவன் ஒரு கிருபை வரங்களை தந்திருக்கிறார், தேவன் உனக்குள் கர்த்தருடைய வல்லமையை தந்திருக்கிறார். தேவ வல்லமையை பெற்ற நீ விசுவாசத்தோடு அந்த இரட்சகராம் இயேசுவை ஓ நோக்கி பார்த்து அவர் தந்த அந்த அதிகாரத்தை, அந்த வல்லமையை போராட்டத்துக்கு முன்னாக பயன்படுத்தும் போது, பிரச்சனைக்கு முன்னாக பயன்படுத்தும் போது, ஓ கலக்கத்திற்கு முன்னாக பயன்படுத்தும் போது அந்த கலக்கம் மாறி போகும், அந்த பிரச்சனை மாறி போகும், அந்த எவ்வளவு பெரிய பர்வதமாயிருந்தாலும் அது நீங்கி போகும் என்று இந்த வேத வசனத்தின்படி சொல்லுகிறேன். அதுதான் அங்கே நடந்தது. அவன் கர்த்தரை நோக்கி பார்த்தான், ஜனத்தை பார்த்து சொன்னான், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீங்க. அதுதான் நடந்துங்க. தேவன் தந்த அதிகாரத்தை பயன்படுத்தினார். இதை கேட்கிற அருமையான தெய்வ பிள்ளையே, நீங்க ஜெபியுங்க, நீங்க வேதத்தை தியானம் பண்ணுங்க, சூத்திரம் உண்டாகட்டும். சும்மா இருப்பீங்கன்னா கடந்து தூங்கிட்டு இருக்க சொல்லல, தூங்க அல்ல, தெய்வத்தை நோக்கி பாருங்கள், ஜெபியுங்கள், வேதத்தை தியானம் பண்ணுங்கள். செய்ய வேண்டியதை நீங்க செய்யுங்க, கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்வார். நீங்க ஈட்டி எடுத்துட்டு போகாண்டாம், பட்டயத்தை எடுத்துட்டு போகாண்டாம், முழங்காலை முடக்கி அந்த ரங்கத்துல ஓ தெய்வத்தை நோக்கி பார்த்தால் போதும், உங்களுக்காக எனக்காக இரத்தம் சிந்தி ஓ மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த இன்றைக்கும் ஜீவிக்கிற அந்த இரட்சகராம் இயேசுவின் முகத்தை நோக்கி பாருங்கள்.
அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், நமக்காக வழக்காடுவார், நமக்காக நியாயம் செய்வார், நம்மை திக்கற்றதாய் விடமாட்டார், நம்மை வெட்கப்படுத்த மாட்டார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன தேவன். இதை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, நீங்களும் நான் வெட்கப்பட்டு போக என் இரட்சகர் விடமாட்டார், நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். உங்களுக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணுகிறார்களா? உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்களா? உங்களுக்கு விரோதமாய் கையொப்பம் இட்டு தீர்மானம் எடுக்கிறார்களா? கலங்காதிருங்கள், நமக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். நமக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஜெபிக்கிற தெய்வ பிள்ளையே, உன் ஜபம் வீணாய் போகாது. பொருத்தனை பண்ணியிருக்கிற தெய்வ பிள்ளையே, உன் பொருத்தனை வீணாய் போகாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாய் விதைத்துக் கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, உன் விதைப்பு வீணாய் போகாது. கர்த்தர் உனக்கு வெற்றி தருவார், கர்த்தர் உனக்கு ஜெயம் தருவார். நீ சொல்லு, ஜெயம் தருகிற தேவனுக்கு கோடி சோத்திரம் என்று சொல்லு. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். மூன்றாவதாக சொல்லுவேன், ஆனால் எண்ணாக 23:23 வசனத்தின்படி, சாத்தானே நம் காலின் கீழ் நசுக்கிற தேவன், இந்த உலகத்தின் அதிபதியை, வான மண்டலத்தின் பொல்லாத சேனைகளை, இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதியின் ஆவிகளை, அவனுடைய துறைத்தனங்களை, அவனுடைய அதிகாரங்களை, ஓ எல்லாவற்றையும் அடக்கி நம்முடைய காலின் கீழ் போடுகிற தேவன். இதை கேட்கிறார் யார்? தெய்வ பிள்ளையே, சாத்தானே நம்முடைய காலின் கீழ் கர்த்தர் நசுக்குவார். நான்காவதாய் சொல்லுகிறேன், 2 Kings 3:17 நம்முடைய வாய்க்கால்கள் நிரப்பப்படும். நீங்க நினைக்கலாம், இந்த காரியம் எப்படி நடக்கும், இந்த சூழ்நிலை எப்படி இருக்கும், இந்த பள்ளத்தாக்கு எப்படி நிரம்பும், மழை இல்லை எப்படி நிரம்பும், தண்ணி இல்லை எப்படி நிரம்பும், ஆசீர்வாதம் இல்லை எப்படி நிரம்பும், நன்மை இல்லை எப்படி நிரம்பும். நீங்க நினைக்கலாங்க, எதை குறித்தும் கலங்காதிருங்கள். பிள்ளையின் காரியம் எப்படி நடக்கும், கலங்காத. ஓ இந்த வீட்டின் தேவைகள் எப்படி சந்திக்கப்படும், கலங்காத. கர்த்தருக்காக நான் இதை எப்படி செய்ய முடியும், கலங்காத. இதை பார்க்கிற தேவ மனிதர்களாயிருந்தாலும் இல்லை யாராயிருந்தாலும் சொல்லுகிறேன், கலங்காதீங்க. தேவ மனிதர்கள் சொல்லுங்க, உங்க ஊழியம் அப்பா, நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்கன்னு சொல்லுங்க, அவர் உங்களை நடத்துவார். தெய்வ பிள்ளைகளே, விசுவாச மக்களே, நீங்க எதை குறித்தும் கலங்காதீங்க. ஐயோ பிள்ளையுடைய திருமணமா, கலங்காத. பிள்ளையின் படிப்பா, கலங்காத. இல்ல வீட்டின் காரியங்களா, கலங்காத. இல்ல பிசினஸா, கலங்காத. நீங்க செய்ய வேண்டியது ஜெபிக்க மட்டும் செய்யுங்க. நீங்க செய்ய வேண்டியது கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டுல உறுதியாயிருங்க. நீங்க செய்ய வேண்டியது நம்பிக்கையை விடாமல் உழைத்து கொண்டே இருங்க. நீங்க செய்ய வேண்டியது சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்து கொண்டே இருங்க. என் தேவனாகிய கர்த்தர் வாய்க்கால்களை நிரப்புவார். சூழ்நிலையை பார்க்காதீங்க, சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட இயேசுவை பாருங்க. சூழ்நிலையை பார்க்காதீங்க, கொந்தளிப்ப பார்க்கவே வேண்டாம். இது எப்படி நடக்கும், என்னால் இதை நடத்த முடியுமா, உன்னை கொண்டு செய்ய வேண்டியதை கர்த்தர் உன்னை கொண்டு செய்வார். ஏன் கலங்குறீங்க, ஏன் பயப்படுறீங்க? சோத்ரம், நான் ஒன்று சொல்லட்டுமா, ஒரு வேத வசனத்தின் அடிப்படையிலே ஒரு உணர்வோடு சொல்லுகிறேன், ஆவிக்குரிய உணர்வோடு சொல்லுகிறேன். நீ இப்பொழுது இருக்கிற நன்மையை பார்க்கலும் 1000 மடங்கு பெருகும்படி கர்த்தர் வருநாட்களிலே உனக்கு செய்வார். நீ இப்போது இருக்கிற நன்மையை பார்க்கலும், இப்போது இருக்கிற சமாதானத்தை பார்க்கலும், இப்போது இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கலும். இந்த செய்தியை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் 1000 மடங்கு நன்மைகளை பெருக செய்வார். சத்துரு ஒரு வழியை தாங்க அடைப்பான், என் தேவன் பல வழிகளை திறந்து விடுவார். தேவன் திறப்பதை அடைப்பவன் யா? மனசு அடைக்க முடியுமா, உலகம் அடைக்க முடியுமா, சூனியம் அடைக்க முடியுமா? கலங்காத, கர்த்தர் உனக்கு திறந்து கொடுத்தது உனக்கு தான். உன் நன்மையை ஒருவனும் பறித்து கொண்டு போக முடியாது, உன் நன்மை உனக்கு தான். நீ ஐயோ வாய்க்கால்கள் எப்படி நிரம்பும், இந்த பள்ளத்தாக்கு எப்படி நிரம்பும், கர்த்தர் சொல்றாரு, நான் நிரப்புவேன், நீ யாம் பயப்படியா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா, ஹாலேலூயா. அவர் சொல்ற, நான் நிரப்புவேன், நீ யாம் பயப்படுறா? இன்னும் ஒரு வயது வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். எபேசியர் 3:20 சொல்லுகிறது, அவர் அதிசயம் செய்திடுவார், அவர் அதிசயம் செய்திடுவார். உன் வாழ்க்கையில மாறாவா, அதை கர்த்தர் மதுரமாய் மாற்றுவார். உன் வாழ்க்கையில புலம்பலா, அதை கர்த்தர் ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணுவார். ஏன் கலங்கணும், ஏன் திகைக்கணும், அதிசயம் செய்வாருங்க. வெறும் தண்ணீரை ரசமாய், திராட்சை ரசமாய் மாற்ற என் தேவனால் முடியுமானால், அவர் ஒன்றும் இல்லாமல் இன்று ஒன்றை உருவாக்குற தெய்வம், உன் வாழ்க்கையில அதிசயத்தை காண செய்வார்.
உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னார் அல்லவா. அவர் அதிசயம் காண பண்ணுவார். எபேசியர் 3:20 வசனத்தின்படி உன் வாழ்க்கையிலே அதிசயத்தை செய்திடுவார். உங்க வாழ்க்கையில ஐயோ இந்த நன்மை நடக்கணும், இந்த ஆசீர்வாதம் நடக்கணும் கலங்குறீங்களா? இல்ல, கர்த்தர் ஒரு அதிசயம் செய்வேன் என்று சொல்லுகிறார். நீ எதிர்பார்க்காத நன்மை, நீ எதிர்பார்க்காத ஆசீர்வாதம் உன்னை தேடி கடந்து வரும், உன்னை தேடி கடந்து வரும். இதை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும், சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும் என்றால் நீ எப்போது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இரு. சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும் என்றால் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி விசுவாசியுங்கள். சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும் என்றால் சாத்தானை என் காலின் கீழ் நசுக்குவார் என்று விசுவாசியுங்கள். சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும் என்றால் என் வாய்க்கால்கள் நிரப்பப்படும், பள்ளத்தாக்கு நிரப்பப்படும் என்று நம்புங்கள். சஞ்சலம் தவிப்பும் நீங்கி போகும் என்றால் கர்த்தர் அதிசயம் செய்வார் என்று நம்புங்கள். எத்தனை பேருடைய வாழ்விலே சஞ்சலம் தவிப்பு நீங்க வேண்டும், சஞ்சலங்கள் தவிப்புகள் மாற வேண்டும். இந்த செய்தியை நீங்க எங்கிருந்து கேட்டாலும் சரி, எப்போது கேட்டாலும் சரி, கர்த்தர் உங்களோடு இடைபடுகிறார், கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். வசனம் வெறுமையாய் திரும்பாது, வசனம் தான் கடந்து வந்ததை அது செய்து நிறைவேற்றும். உங்கள் மத்தியில் இந்த வசனம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது, இந்த வார்த்தை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த இடத்தில் இருந்து கேட்டாலும், எந்த சூழ்நிலையிலே கேட்டாலும், எப்போது கேட்டாலும் நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. என் சஞ்சலம் மாறுமா, என் தவிப்பு மாறுமா, பயமே வேண்டாம். கர்த்தரை நம்புறீங்களா? இயேசுவை நம்புறீங்களா? இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ளுகிறீங்களா? உங்க சொத்து பணம் அவருக்கு தேவையில்லைங்க, உங்க இருதயத்துல ஒரு இடம் மட்டும் போதும். இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுறீங்களா? யூ ஹல்லேலூயா! இந்த இயேசு உங்கள் சஞ்சலங்களின் தவிப்புகளை மாற்றுவார். என் சஞ்சலம் தவிப்பு மாறுமா? வான் சஞ்சலம் தவிப்பு தான் மாற்ற போறார். நம்முடைய சஞ்சலங்கள் தவிப்புகள் மாறி போகும். அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்போதும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க. நீங்க செய்ய வேண்டியது என்ன? கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்று விசுவாசிங்க. நீங்க செய்ய வேண்டியது என்ன? சாத்தானை நம்முடைய காலின் கீழ் கொண்டு வருவார் என்று நம்புங்கள். நீங்க செய்ய வேண்டியது என்ன? என்னுடைய பள்ளத்தாக்கை கர்த்தர் நிரப்புவார் என்று சொல்லுங்க. நீங்க செய்ய வேண்டியது என்ன? கர்த்தர் அதிசயம் செய்திடுவார் என்று சொல்லுங்க. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கர்த்தர் நோக்கி பார்ப்போமா? அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவன், அவர் நமக்காக யாவையும் செய்கிற தேவன். எல்லாரும் அந்த தேவாதி தேவனை நோக்கி பார்ப்போம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷ மகிழ்ச்சி அடைவார்கள். சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும், சஞ்சலம் தவிப்பு ஓடி போகும், சஞ்சலம் தவிப்பு ஓடி போகும். எல்லாரும் ஜெபிக்கலாமே, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியுள்ள இருதயத்தோடும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல தகப்பன், எங்கள் நடுவிலே நீர் பெரியவராய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தகப்பனை, வியாதிப்பட்ட ஜனங்கள் விடுதலை அடையட்டும், பலவீனமான ஜனங்கள் விடுதலை அடையட்டும். ஒவ்வொருவர் என்னென்ன நோக்கத்தோடு உம்மை நோக்கி பார்க்கின்றார்களோ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சஞ்சலங்களும் தவிப்புகளும் நீங்கி போக உம்முடைய பிள்ளைகள் எப்போது உம்மை துதிக்கட்டும், சூத்திரம் பண்ணட்டும். இந்த சஞ்சலங்கள் தவிப்புகள் நீங்கி போக கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் என்று விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளட்டும். இந்த சஞ்சலங்கள் தவிப்புகள் நீங்கி போக கர்த்தர் எனக்கு அதிசயம் செய்வார் என்று சொல்லட்டும். இந்த சஞ்சலங்கள் தவிப்புகள் நீங்கி போக, ஓ ஹல்லேலூயா, கர்த்தர் நன்மைகளை செய்வார் என்று நம்பட்டும். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் இந்த கேட்ட வசனத்தின்படி, கேட்ட வார்த்தைகளின்படி என் வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலங்கள் தவிப்புகள், என் குடும்பத்திலே இருக்கிற சஞ்சலங்கள் தவிப்புகள், என் பிள்ளைகளின் வாழ்வில் இருக்கிற சஞ்சலங்கள் தவிப்புகள், ஓ ஹல்லேலூயா, என் ஊழியங்களிலே இருக்கிற சஞ்சலங்கள் தவிப்புகள் நீங்கி போகும் என்று சொல்லி ஒவ்வொரு விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளட்டும். அப்பா, இந்த செய்தியை எந்த சூழ்நிலையிலே கேட்டாலும் அவர்கள் விடுதலை அடையட்டும், எந்த நிலையில் இருந்து பார்த்தாலும் விடுதலை அடையட்டும். யாராயிருந்தாலும் இயேசுவே என்று கூப்பிடும் போது விடுதலை அடையட்டும். அப்பா, ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தருகிறேன், தொடர்ந்து ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து இந்த செய்திகள் ஒவ்வொருடைய வாழ்வில் அற்புதங்களை செய்யட்டும், விடுதலைகளை கொடுக்கட்டும், பக்தியிலே வளர பண்ணட்டும், விசுவாசத்திலே வளர பண்ணட்டும். எப்போது நீர் வந்தாலும் உம்மை சந்திக்க ஒரு வைராக்கியம் உள்ளவர்களாய் இந்த உலகத்திலே வாழ கர்த்தர் கிருபை கொடுத்தரலும். வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன், துதியும் கனவும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறேன்.
இரட்சகர் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு பணிவோடு ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கிய சிநேகமும் நம் அனைவரோடும் எந்நாளும் எக்காலம் எப்பொழுதும் நிலைத்து நிறைந்து தங்கி நிறைவாயிருப்பதாக, ஆமேன், ஆமேன், ஆமேன். சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சஞ்சலங்கள், தவிப்புகள் நீங்கி போகும். விசுவாசத்தோடு தெய்வத்தை பின்பற்றுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ. ஆமென்.